அன்புக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. அக்டோபர் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையானால் நவம்பர் முதல் தேதி என்னவாக இருக்கும்னு 2015 எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அக்டோபர் மாசம்னா மொத்தம் 31 நாளுங்க. அதுல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டா அப்போ நான் ஒரு நாள் கழிச்சுக்கிறேன், அப்போ 30ன்னு வந்துடும் சரிங்களா. நவம்பர் மாசம் 1ஆம் தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 1ஆம் தேதின்றத நான் கூட்டிக்கிறேன், அப்ப 31 நாள் மொத்தம் சரிங்களா. இந்த 31 நாளை நான் 7ஆல வகுக்கிறேன். ஏன் சார் 7ஆல வகுக்கிறீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 7 கிழமைகள் இருக்குது ஒரு மாசம். அதாவது ஒரு வாரம்ன்றது 7 நாள், 7 கிழமைகள் தான் இருக்குது. அதனால நான் 7ஆல வகுத்துக்கிறேன். ஸோ அப்படி அடிச்சு கொடுத்தா 4 7 28ன்னு போயிடும். 28 போயிடுச்சுன்னா 31 மீதி வந்து நமக்கு 3 நாள்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ அங்கே பாருங்க, 1 2 3 நாள்னு மனசில் வச்சுக்கிட்டேன். இவன் என்ன சொல்கிறான், அக்டோபர் வந்து முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றான். அப்போ ஞாயிறுனா திங்கள், செவ்வாய், புதன் ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புதன் எங்கே பாருக்குதே, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி க்வெஸ்சன் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த டேட்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் 31 இருக்கும், ஒரு மாதம் 28 இருக்கும், ஒரு மாதம் 30 இருக்கும், எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன டேட்னே நமக்கு தெரியாது, எத்தனை நாள்னே கரெக்டா. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புது ட்ரிக் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம கையே நமக்கு உதவி சரிங்களா. இந்த கையை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை எத்தனை நாட்கள் அப்படின்றத சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாள்னு தெரிஞ்சு போனால் போதும், இந்த கணக்கெல்லாம் அசால்ட்டாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம கேலண்டர் கணக்கில் ஆல்ரெடி ஒரு பார்ட்டு பார்த்தாச்சுங்க. இது செகண்ட் பார்ட் வந்தாச்சு. இது ஸ்பெஷலாக வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான 3வது கிளாஸில் பி செக்ஷன் பார்க்க போகிறோம். சரி, இது எஸ்ஐக்கு தானா அப்படின்னு கேட்டால், பிஜி எக்ஸாமில் கேட்குறாங்க, டெட் எக்ஸாமில் கேட்குறாங்க, டிஎன்பிசிலே கேட்குறாங்க. போன செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சனும் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு காமனான டாபிக், எல்லா எக்ஸாமினரும் பார்க்கலாம் சரிங்களா. ரைட், இதுக்கு இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிப்பா, வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணுங்க சரியா. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும் சரியா. நான் என்ன பண்ண போகிறேன், ஓங்கி குத்துங்க. யாரையும் குத்த வேணாம், ஓங்கி குத்துற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட், ஓங்கி குத்துற மாதிரி கையை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆள்காட்டி விரலேருந்து பாருங்களேன், ஒரு இது அந்த ஒரு இடத்துல மோடாக இருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும், ஒரு இடத்துல மோடாக இருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும். இதேமாரி மோடு பள்ளம், மோடு பள்ளமாக இருக்கும். நீங்கள் உங்கள் கையை வச்சு முதல்ல அப்படியே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெஸ்டிங்களா, சூப்பர்ப்பா. இப்போ நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்தல இருக்கிற மோட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா. இந்த மோடு வந்து, மோடு அதாவது மேடா இருக்கிற பகுதி எல்லாம் 31 நாட்கள்ங்க ஓகேவா. என்ன சொல்றேன், மோடா இருக்கிற பகுதி எல்லாம் 31 நாள், பள்ளமா இருக்கிற பகுதி எல்லாம் 30 நாள். அவ்வளவுதாங்க, புரியுதா, தெளிவா புரியுதா. சோ மோடா இருக்கத்தெல்லாம் 31, பள்ளமா இருக்கத்தெல்லாம் 30ப்பா. சரி, பின்னா சொல்ல வரீங்கோ அப்படின்னு கேட்டால் அதை பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிற மோடை நான் என்னென்னு வச்சுருக்கிறேன்னா ஜனவரி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு 12 மாதங்கள் இருக்குது சொல்ல தெரியும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளோதான், அவ்வளோதான் கரெக்டாக. ரைட்ஸ், இதில் பாருங்க, நீங்கள் மோடாக இருக்குது இல்லையா ஆள்காட்டி விரல், அதை ஜனவரின்னு வச்சுக்கிறீங்க சரியா. அடுத்தது பள்ளமாக இருக்கிறது பிப்ரவரி, மறுபடியும் மோடாக இருக்கிறது மார்ச், அதுக்கப்புறம் பள்ளமாக இருக்கிறது ஏப்ரல், அதுக்கப்புறம் மோடாக இருக்கிறது மே, அதுக்கப்புறம் பள்ளமாக இருக்கிறது ஜூன், அதுக்கப்புறம் மேடாக இருக்கிறது ஜூலை. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு 6 மாதம் இந்த ரைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இங்கே ஆள்காட்டி விரலில் மோடாக இருக்கிற பகுதியில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ, இப்போ இங்கே வந்து எண்ட் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே இங்கே பாருங்கள் சுண்டு விரல் மோடில் இருந்து மறுபடியும் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, சுண்டு விரலோட மோடில் ஜூலையை நம்ம முடிச்சிட்டோம்
கரெக்டா? இப்போ நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே சுண்டு விரல் மோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், சரிங்களா? ஆகஸ்ட்டு பள்ளமாக இருக்கிறது செப்டம்பரு, மோடாக இருக்கிறது அக்டோபரு, பள்ளமாக இருக்கிறது நவம்பரு, மோடாக இருக்கிறது டிசம்பர். அவ்வளோதான், நீங்கள் ஒன்றா போட்டு பாருங்க, கையிலேயே போடுங்க, கடக்கடன்னு நான் மாதம் வந்துடும், சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? ரைட். இப்போ நான் மாதங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஸோ ஆள்காட்டி விரலில் இருந்து முதல் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் ஜனவரி வைக்கிறேன், பள்ளமாக இருக்கிறது பிப்ரவரி, மறுபடியும் மோடாக இருக்கிறது மார்ச், இதே மாதிரி கொண்டு வரேன், சரிங்களா? இதில் மையமாக இங்கே ஆள்காட்டி விரல் மோடில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சுண்டு விரலோட மோடில் எண்ட் ஆகுது ஜூலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அடுத்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே சுண்டு விரல் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தெளிவாயிடுச்சா? ரைட்டுப்பா. இப்போ வாங்க ஒவ்வொன்றுத்துக்கு நாள் போடலாமா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் மோடாகுதோ அதெல்லாம் 31ப்பா, எங்கெல்லாம் பள்ளமாக இருக்குதோ அதெல்லாம் 30, சரிங்களா? அப்போது ஜனவரி மோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆள்காட்டி விரல் மோடாக இருக்கிற பகுதி, அது 31, கரெக்டாக? பிப்ரவரி வந்து 28 தாங்க, அது நீங்கள் கன்ஃபியூஷனே வேண்டாம். லீப் இயராக இருந்தால் 29, மற்ற சாதா வருஷத்தில் 28 தான் வரும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை விட்டுருங்க. அடுத்தது மறுபடியும் மோட ஆரம்பிக்குது, அது 31. மறுபடியும் பள்ளம் ஏப்ரல் வருது 30, மறுபடியும் மோடு மே வருது 31, மறுபடியும் பள்ளம் ஜூன் வருது 30, மறுபடியும் வந்து மோடு வந்து சுண்டு விரல் வருது ஜூலை, அது 31. அவ்வளோதான், பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ நான் சுண்டு விரல் மோட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், அப்போ ஆகஸ்ட் அடுத்தது வருமா, அது 31. பள்ளம் செப்டம்பர் வருது, அப்போ 30. மோடு வந்து அக்டோபர் வருது 31. அதுக்கப்புறம் நவம்பர் வந்து பள்ளத்தில் வருது, அது 30ப்பா. டிசம்பர் வந்து மோடில் வருது, அது 31. அவ்வளோதான், போய் கேலண்டரில் செக் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ் கேலண்டரில் அப்படி தூக்கி பாட்டினா கரெக்ட் வரும், சரிங்களா? அடடா, நம்ம கையிலேயே இவ்வளோ விஷயம் இருக்குதா, சூப்பர் சூப்பர். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இருங்க நான் என்ன பண்ணிடுறேன், இருங்க இது டெலிட் பண்ணிட்டேன்னா, 1 செகண்டு. ஆ ஓகே, ரைட். ஒன்றும் இல்லை, பெண்ணை நான் சேர்த்துக்கிட்டேன், ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தானே இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இன்ட்ரோவில் சொன்ன கொஸ்டின்லேயே வரேன், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதிலேருந்து எடுத்துக்கலாம், இது இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம், 9வது கொஸ்டின், சரிங்களா? அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் நவம்பர் முதல் நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இங்கே அப்படியே வாங்கலாம், உங்களுக்கு புரியுதுக்காக நான் அந்த டயக்ராம் போகிறேன், ஆனால் நீங்கள் வந்து கையிலேயே போட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ அக்டோபர் பாருங்களா எங்கே வருது அப்படின்னு, எங்கே பாருங்கள் அக்டோபர் எங்கே இருக்குது, தோ இருக்குது பார்த்தீங்களா, அக்டோபர் தோ இருக்குது. இது எங்கே இருக்குது பாருங்கள், மோட்டில் இருக்குது. மோட்டில் இருந்தால் என்னவா இருக்கும், 31 நாளாக இருக்கும், சரிங்களா? இது நீங்கள் ஈஸியாக கையிலேயே போட்டுக்கலாம். ஆள்காட்டி விரலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஜனவரின்னு, அப்படியே பள்ளத்தில் வந்தால் பிப்ரவரி, அடுத்தது அப்படியே போட்டு போகிறீங்க, புரியுதா? அப்போது எனக்கு அக்டோபர்னும் போது மோட்டில் வந்து நிற்குது, அப்போ அது 31 நாள், சூப்பர்ப்பா. அதில் எங்கே பாருங்கள், 9வது கொஸ்டின் தானே, எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் நாள் சொல்லிட்டா, அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 31 நாளுங்க, சரியா? அதில் முதல் நாள் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டா. நம்ம எப்பவுமே ஒரு டேட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னா அதை எடுத்துக்க மாட்டோம், கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், கரெக்டா? அப்போ நீங்களே பாருங்க, அக்டோபர் முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டான், அப்போ அது நமக்கு கணக்கு தேவையில்லை, அப்போ அதை விட்டுருங்க, அதை விட்டா நமக்கு 30 நாள்னு கிடைக்கும், கரெக்டா? புரியுதா? இன்னும் 30 நாள் இந்த மாதத்தில் இருக்கு, ஏன்னா அக்டோபர் முதல் தேதி 1ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமைங்க. அப்புறம் மீதி இந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது, மொத்தம் 31 நாள், முதல் நாள் தெரிஞ்சு போச்சு, மீதி 30 நாள் இருக்குது. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன், நவம்பர் 1ஆம் தேதி இன்னைக்காம, அப்போ நவம்பர்ன்றது அக்டோபருக்கு அடுத்த மாதம், அப்போ 30 முடிஞ்சா 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது நவம்பர், அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆகுது, 31 நாள் ஆகுது, அவ்வளோதாங்க. அப்போ இடைப்பட்ட காலங்கள் 31 நாள், சரியா? புரியுதா? இந்த 31 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 7ஆல் வகுக்கணுங்க. ஏன் சார் 7ஆல் வகுக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு வருஷம் ஒரு மாதம் எத்தனை நேரத்துங்க கிழமைகள்னு பார்த்தா 7 கிழமைகள் தான். ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, இல்லை திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஞாயிறு வந்தவுடனே மறுபடி திங்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 7 கிழமைகள் இருக்கிறதால நான் 7ஆல் வகுத்துறேன், 1 7 7, இது எத்தனை 7 வரும், 4 7 28. ஸோ முழுசாக 28 நாள் போயிடுது. 31 28 போயிடுச்சுன்னா மீதி எம்பிட்டு இருக்குது பாருங்க, 28 31 போச்சுன்னா 3 நாள் இருக்கும், சரிங்களா? 3 நாள், அவ்வளோதாங்க. 1 2 3 எழுதிங்க. இங்கே என்ன சொல்கிறான், முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அதை நம்ம விட்டோம் இல்லையா? அப்போ அடுத்தது வந்து வெள்ளின்னா வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்புறம் சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை, அவ்வளோதாங்க ஆன்சர். 3வது நாள் திங்கக்கிழமை, எங்கிட்ட திங்கக்கிழமை இருக்குதா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடாடாடாடா, சமயம் பாருங்க, மாதங்களோட நாட்கள் தெரிஞ்சு போனால் போதும்,
அது மொத்த நாட்களை கண்டுபிடிச்சிட்டு 7 வகுத்து மீதி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு கால்குலேஷன் பண்ணால் ஆன்சருங்க. புரியுதா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சார் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th கேள்வி பாருங்க. 2015 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அக்டோபர் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையாங்க. அப்போ நவம்பர் 1st இன்னும் காம அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் க்வெஸ்சன். இப்போ அக்டோபர் பாருங்க, நீங்கள் வந்து நான் டயக்ராமே நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, உங்கள் கையிலே நீங்கள் டக்கட கடன்னு போட ஆரம்பிச்சிடணும். ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மோடை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும், ஜனவரின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மாதமாக வாங்க. இவங்க அக்டோபர் சொல்லியிருக்காங்க, அக்டோபர் தோருக்கு பாருங்கள். இது எங்கே இருக்குது? மோடில் இருக்குது. மோடில் இருந்தால் 31 நாள், சரிங்களா? ரைட். அப்போ அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 1st வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. ஸோ அப்போ அக்டோபர் மாதம் மொதல் தேதி தெரிஞ்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ மீதி அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? மொத்தம் அந்த மாதத்தில் 31 நாள். மொதல் நாள் தெரிஞ்சு போச்சு, அப்போ 30 நாள் இருக்குது. கரெக்டாப்பா? கரெக்டு. அடுத்தது நவம்பர் சொல்கிறான். அக்டோபருக்கு அடுத்த மாதமே நவம்பர், அதில் 1st என்னன்னு கேட்குறான். அப்போது 1st கேட்கறதால அந்த 1 கூட்டிக்கினேன். ஒருவேளை 20th அந்த 20 கூட்டிக்கணும், சரிங்களா? அவன் என்ன எத்தனை நாள் சொல்கிறானோ, எந்த தேதி சொல்கிறானோ, அதை அப்படியே கூட்டி வந்துட்டா வேறு வழியே இல்லை. ஸோ அப்போ 31 நாள், மொத்தம் 31 நாளுங்க, சரியா? இந்த மொத்தம் 31 நாள் இதை நம்ம 7 வகுத்துணும். மொத்தம் எத்தனை நாள் கண்டுபிடிச்சோம்னே 7 வகுத்துருங்க. அப்போ 7 எடுத்தால் ஒரு 7 4 28, மீதி 3 நாள் கிடைக்கும். இந்த 3 நாள்ன்றது 8 days. அதை நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா 1, 2, 3 எழுதிங்க, சரியா? இப்போ இது இந்த குவெஸ்சனில் என்ன கிழமை கொடுத்துருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு அடுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஞாயிறுனா திங்கள், செவ்வாய், புதன். அப்போ 3rd புதன், அதாவது 3rd புதன், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதா? அவ்வளோதாங்க. எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் பேப்பர் பேனெல்லாம் வேணாம் சாமி, ஒரு ஃபார்முலா போட்டு ஆன்சரை போகிறத விட இது ஈஸியாக அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே போட்டுடலாம். அடாடா இதுவா அப்படின்ட்டு உங்கள் கையை வச்சுன்னு கடக்கடன்னு மோடாகத்தெல்லாம் 30 பழமாகத்தெல்லாம் 30 முடிஞ்சு போச்சு. செம ஈஸி. ஓகே, அடுத்த கேள்வி வந்துடும். நான் அடுத்த கேள்வி மொதல் கேள்வியிலேருந்தே வார. மொதல் கேள்வின்னா இப்போ ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டால், இது 2019 TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது அடிஷ்னலாக ஒரு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்கு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல க்வெஸ்சன் படிச்சிருவோம். 2019 ஜனவரி 1st வியாழக்கிழமையா, சரி, எனில் 2010 ஜனவரி 1st என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கேப் இருக்குது. சரி, குழப்பமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு மாதம் கொடுத்தா பிரச்சனையே இல்லை, நார்மலாக போடுற மாதிரி போட்டுருங்க. ஆனால் இங்கே வருஷத்தை மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த வருஷம் லீப் இயரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம போன கிளாஸில் லீப் இயர் பார்த்துருந்தோம். அதில் ஒரு கணக்கு தப்பாக கூட சொல்லியிருந்தேங்க. அது 1900ன்றத நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அது கூட ஆப்ஷனில் சொல்லி வச்சுருந்தேன், சரிங்களா? கமாண்டில் கொடுத்துருக்கேன். சரி பாருங்க, அதாவது லீப் இயர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போ 2019 ஜனவரி 1st விழாக்கிழமைன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த 2019ன்றது லீப் இயரானு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், லீப் இயராக இருந்தால் பிப்ரவரி 29 வரும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், சரிங்களா? அப்போ கிழமைனாவுக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிழமை வரும். இப்போ புதன்கிழமன்னு வருதுன்னா லீப் இயரில் விழாக்கிழமன்னு வரும். புரியுதா சொல்ல வரத்த? அப்போ கட்டாயமாக அதை தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 2019 லீப் இயரான்னு தெரிஞ்சிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, 4 வகுக்கணுங்க. இன்கேஸ் இங்கே 2 இருந்தால் நீங்கள் 400 வகுத்துக்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் 4 வகுக்கிறேன். இங்கே லாஸ்ட் நம்பர் 19 இருக்கிறதால கண்டிப்பாக இது 4 வகுப்படாது. வகுப்படலைனா அது சாதா வருஷங்க. வகுப்பட்டுடுச்சுன்னா அது லீப் இயர். புரியுதா சொல்ல வரத்து? ரைட். அப்போ 2019 லீப் இயர் இல்லை. இப்போ நார்மலாக போட்டுக்கலாம் சார். இப்போ 2010 செக் பண்ணுமா சார்ன்னு கேட்டால், கட்டாயமாக செக் பண்ணணும். ஆனால் அவன் என்ன மாதம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2010 ஜனவரியோட முடிச்சிட்டான். நமக்கு வந்து லீப் இயராக இருந்தால் பிப்ரவரி மாதம்தான் 28ன்றதுக்கு பதிலாக 29 வரும். இவன் ஜனவரிலேயே முடிச்சதால இன்கேஸ் இந்த 2010 லீப் இயராக இருந்தால் கூட கணக்கு பண்ண தேவையில்லை. புரியுதா? ஏன்னா அங்கே வந்து இந்த கணக்கில் வந்து பிப்ரவரி ஆட் ஆகுது, பிப்ரவரி வருது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அது லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நான் 2019 ஏன் பார்த்தேன்னா, இங்கே ஜனவரி ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்னு ஒரு வருஷத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ பிப்ரவரி கணக்கில் வருது. அப்போ இந்த 2019 லீப் இயரானு செக் பண்ணேன். ஆனால் இங்கே 2010 போது ஜனவரிலே முடிச்சிட்டாங்க. அதனால் ஒருவேளை 2010 லீப் இயராக இருந்தால் கூட கணக்கு எடுத்துக்க வேண்டாம். புரியுதா? நீங்கள் செக்கே பண்ண வேண்டாம், ஜனவரியோடு முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவா? ரைட். இப்போ இது சாதா வருஷம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் அங்கே பாருங்கள், ஜனவரி 1st வேகாமல் அடுத்த வருஷம் ஜனவரி 1 நான் கேட்குறேன். அப்போ கரெக்டாக 365 நாள் கரெக்டாக, ஏன்னா ஜனவரி 1 அடுத்த வருஷம் ஜனவரி 1 மொத்தம் 365 நாள். இது என்ன பண்ணோம், 7 வகுத்துடணும். சரியா? அடடா 365 7 எப்படி சார் வகுத்து, கஷ்டமாச்சே அப்படின்னா ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் மிச்சம் வரும். அது உங்கள் திறமை பொத்துருக்கு, ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு. இல்லை அடிச்செல்லாம் வாங்க, அது பாருங்க ஒன்றும் பிரச்சனை. ஒரே 7 5 35 கரெக்டாக, மீதி 1 வரும், அதை பக்கத்தில் போட்டுங்க. இது வந்து 7 14 வந்துடும். இங்கே 7 14 இந்த 15 14 போயிடுச்சு, முழுமையாயிடுச்சு, மீதி ஒரே நாள் தான் இருக்குது. அதை தான் சொன்னேன். அப்போ ஒரு நாள், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 2019 ஜனவரி 1st விழாக்கிழமைன்னா ஒரே நாள் தான். அப்போ விழாக்கினா வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அந்த நம்ம இங்கே என்ன டேட் கொடுத்துருக்கானோ அதை வச்சுக்க மாட்டோம், அடுத்ததுலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? புரியலனா போன வீடியோ பார்த்துட்டு வந்து கவுனிங் எது தெளிவாக புரியும். போன வீடியோ பார்த்துருந்தா பிரச்சனையே இல்லை, அசால்ட்டாக போட்டுருவீங்க, கரெக்ட் தானே? ரைட்டு. 2-3 கணக்கு முடிச்சாச்சுப்பா. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு மாடலுக்காக 2014 July 11 வெள்ளிக்கிழமை, அதே ஆண்டு நவம்பர் 14 என்ன கிழமையாக வரும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2014 July 11 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டான். அந்த வருஷத்துலேயே நவம்பர் 14 என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். சார் இப்போ இந்த 2014 லீப் இயரா அப்படின்னு செக் பண்ணுமான்னு கேட்டால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், பிப்ரவரி இந்த கணக்கில் வந்தால் கண்டிப்பாக செக் பண்ணும். ஆனால் இவங்க வந்து ஜூலைக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை 2014 லீப் இயராகவே இருந்தாலும் இவங்க ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ பிப்ரவரியில் இவங்க கன்சிடரே பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஓகேப்பா, இப்போ July 11 வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜூலை மாதம் எத்தனை, இங்கே பாருங்க முதல்ல எத்தனை மாதம் இடையில இருக்குன்னு பார்ப்போம். ஜூலை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் செப்டம்பரு, அதுக்கப்புறம் அக்டோபரு, அதுக்கப்புறம் நவம்பர். கரெக்டாக கிட்டத்தட்ட 5 கேப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கணக்கு எடுக்கணும் கரெக்டாக. இப்போ July 11 எனக்கு தெரிஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை. முதல்ல July எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். July எடுத்துக்கிட்டா, ஜூலை இது பாருங்கள் மோடில் வருது, சுண்டு விரலில் ஜூலை மோடில் வரத்தால 31 சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் தெளிவாக போட்டுறேன், முதல்ல நம்ம டேட்டை போட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மொத்தம் ஜூலையில் 31 ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக 31 தான், ஏன்னா நான் முதல்லே சுண்டுருக்கேன், சுண்டு விரலில் தான் இது எண்ட் ஆகுது ஜூலை. அடுத்தது ஆகஸ்ட் கேட்டிருக்கான், அப்போ அதுவும் 31. புரியுதா? நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, அதை இதுவும் மட்டும் எழுதிட்டா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர், செப்டம்பர்னும் போது ஒன்று விட்டது தாங்க பாருங்கள், செப்டம்பர்னால் பள்ளத்தில் வரும், ஏன்னா சுண்டு விரல் மோடில் ஆகஸ்ட் வந்துருச்சு. அப்போ அதுக்கடுத்தது செப்டம்பர் வரும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வந்து 31, நவம்பர் வந்து 30. புரியுதா? இங்கே நான் பார்த்துட்டேன் மேடு பள்ளலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31, அதுக்கப்புறம் செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் வந்து 30. சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க. இதில் இதில் என்னென்ன ஒமிட் பண்ணலான்னு பார்த்தா, இவனே சொல்லிட்டான் July 11 எனக்கு தெரிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை. அப்போது ஜூலையில் மொத்தம் 31, 11 எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா 11 சொல்லிட்டான். என்ன டேட் சொல்லியிருக்கானோ அதை கழிச்சுங்க. சரியா? அப்போ 31 11 போச்சுன்னா 20 வருங்க. சரியா? ஓகே, இப்போ நான் கடைசிக்கு வரேன். பிட்வீன் எப்படின்னு நான் சொல்கிறேன், நவம்பர் 14 கேட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் மொத்தம் 30, ஆனால் அவங்க கேட்டுக்கிட்டே 14 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை 14 மட்டும் போட்டுட்டா போதும். சரியா? மீதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், பிட்வீனில் இப்போ ஒன்று கூட்டினா, நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஒன்று கூட்டினா 20 31 30 31 14 மொத்தத்தி கூட்டிங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள், மொத்தம் கூட்டி தான் வகுக்கணும். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 20 31 30 31 14 மொத்தத்தையும் கூட்டினா எத்தனை நாளுன்னு வரும். ஆனால் நான் ஒவ்வொரு இதுலையுமே நான் ஈஸியாக எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கே பாருங்களேன், இதில் இந்த மாதத்தில் 31 அதாவது ஆகஸ்ட்டு,
இதில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், ஏழால் வகுக்கணும், மொத்தத்தையும் கூட்டி ஏழால் வகுக்கத்தை விட இது சிம்பிள் வே. மொத்தம் 31 நாள், இதில் ஏழு எத்தனை வாட்டி வகுப்படும்னா 4 7 28 28 நாள் போயிடுச்சு, மீதி 3 நாள் தான் வரும், அந்த 3 மட்டும் எழுதிங்க. எதுக்கு சும்மானா கூட்டிக்கு போகிறீங்க? 31 நாளில் 28 நாள் வந்து அடிபட்டுடுது, மீதி 3 நாள் வெளியே வரும். அடுத்தது இங்கே பாருங்க, 30 நாள் இருக்குது, 30ல் இப்போ தான் சொன்னேன், 28 வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும், 4 7 28 மீதி எவ்வளோ இருக்குது, 2 நாள், அந்த 2 மட்டும் எத்திங்க. இது கூட்டுறது ஈஸியாக இருக்கும் மைண்டுக்கு, சரிங்களா? 30 31 31னா 3 நாள், 30னா 2 நாள், அடடா சூப்பர்பா. அடுத்தது 31 கொடுத்துருக்கான், அப்போ இதை 7 அடித்தா மீதி 3 நாள் வரும், அதை எழுதிங்க. முடிஞ்சிடுச்சு, இந்த 14 வந்து ஒரே 14 அடிபட்டுருது, அவ்வளோதான், இதை மட்டும் கூட்டிங்க. அடா 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 புரியுதா? ஒன்று நீங்கள் மொத்த நாளையும் கூட்டி அதை 7 நாள் வகுங்க, இல்லை நான் சொல்கிற டிக்கெட் போடுங்க. புரியுதா? தெளிவாகுதா? ரைட். 20 அதுக்கப்புறம் வந்து இந்த 25 28 நாளுங்க, கரெக்டா? 28 நாளா? அப்போ முழுசாக 28 கிடைக்குது, சரிங்களா? இதை நான் 7 வகுக்கணும், ஓகேவா? இப்போ நான் 7 எடுக்கிறேன், 1 7 7 4 7 28 எப்பா இது 4ன்றது நம்பர் கிடையாது, 4 7 28 முழுமையாக வகுப்பட்டுருச்சு. அப்போ மீதி 0, மீதி தான் எனக்கு வேணும், கரெக்டா? மீதி 0 வந்தால் எப்படி சார்? நான் அதே கிழமை, அவ்வளோதாங்க. புரியுதா? 0 வந்துருச்சு, நான் கொஸ்டின் என்ன கிழமை கொடுத்துருக்கான், வெள்ளிக்கிழமை, ஆன்சரும் வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். 1ன்னு வந்துச்சுன்னா சனிக்கிழமை, 2ன்னு வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை போடுங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்கேன்னா. அப்போ 0ன்னு வந்துருச்சுன்னா அதே கிழமை தான், அட்டா 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 சூப்பருங்க. பாருங்க, மறுபடியும் குழப்பிக்காதீங்க, நமக்கு வந்து என்னென்ன நாள் கிடைக்குதுன்னா 30 31 30 31 அதுக்கப்புறம் 14, இது எல்லாத்தையும் கூட்டி 7 வகுக்கணும், இதான் ரூல். ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டி வகுத்து போகிறத விட நான் மைண்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன்னா, 31 நாளாக அது 7 வகுத்தா 3 நாள்னு வரும், கரெக்டாக மீதி, ஏன்னா 28 போயிடுச்சு மீதி 3னு வரும். 30 நாள் 7 வகுத்தா மீதி 2 நாள் கிடைக்கும், 31 7 வகுத்தா மீதி 3 நாள் கிடைக்கும், இதை மட்டும்தான் எழுதிக்கிட்டேன், சரிங்களா? இங்கே கொஸ்டினில் 14ஆம் தேதி தான் கேட்டிருக்காங்க, 14 வந்து 7 முழுமையாக வகுப்பட்டுருது, மீதி கிடைக்கல, அதனால் அதை விட்டேன், சரியா? அதுக்கடுத்தது இவன் 20ஆம் தேதி இருக்குது, 20 வந்து நான் அடிக்கவே இல்லை, அப்படி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை மொத்தத்தி கூட்டினா 28ன்னு வருது, 28 7 வகுத்தா முழுமையாக வகுப்பட்டுருது, 0 தான் கிடைக்குது, மீதியே இல்லை, மீதியே இல்லைன்னா கொஸ்டினில் என்ன டேட் கொடுத்துருக்கானோ அதே தான், சரியா? ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தெளிவாதேரா, நான் பேசாமல் மோசத்தையும் கூட்டிக்கிட்டா அப்படின்னு கூட்டினா, அண்டு பாருங்க, முதல் 20 அதுக்கப்புறம் 31 மறுபடியும் 30 மறுபடியும் 31 அதுக்கப்புறம் 14 மொத்தத்தையும் கூட்டுங்க, மொத்தத்தையும் கூட்டினா 126 நீங்கள் இப்படி கூட கூட்டி பார்த்துங்க, மொத்த நாள் 126, சரியா? இதை 7 வகுங்க, சரிங்களா? அப்படி வகுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? புரியுதா நான் சொல்ல வரத்து? 7 7 1 7 மீதி எவ்வளோ இருக்குதுங்க? 7 போடுச்சுன்னா 12 5 இருக்குது, 56 8 7 56, சரிங்களா? அப்போ வந்து 18 வாட்டி முழுமையாக அடிபட்டுடுச்சு, முழுமையாக அட்டிப்பட்டுச்சுன்னா 0 தான் மீதி, அப்போ அதே கிழமை தான், ஓகே, யுவர் சாய்ஸ், எப்படி வேணாலும் போடுங்க. நான் ரெண்டு விதத்தையும் சொல்லிட்டேன், தெளிவாக புரியுதா? புரியலனா சொல்லுங்க, புரிஞ்சா புரியுதுவா தேர அப்படின்றத கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்ததோ ஃபைனல் கேள்விக்கு வந்துட்டோம், இது 2018 எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1947 ஜனவரி 27ஆம் தேதி புதன்கிழமை என்றால், 1947 செப்டம்பர் 3ஆம் தேதி என்ன நாளாக வரும் என கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட், ரொம்ப ஈஸி, குழப்பமே இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 1947 சொல்லிட்டான், இதில் ஜனவரியில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் வரத்தால், இதில் பிப்ரவரி நடுவில் இருக்கிறதால 1947 வந்து ஒரு லீப் இயரானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், சரியா? இருந்தால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் எதால் அடிக்கணும், 7 நாள் இல்லையா, 7 ஆகணும். இங்கே 7 வகுத்தா, சாரி சாரி சாரி, லீப் இயரான்றதுக்கு 4 வகுக்கணும், சாரி மன்னிச்சிங்க, லீப் இயர்னு செக் பண்ணனா 4 வகுக்கணும், 4 வகுத்தா நீங்களே பாருங்கள், கடைசி நம்பர் 7ன்றதால 4 இது வகுப்படாது, வகுப்படலைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் இல்லை, லீப் இயர் இல்லைன்னா நீங்கள் பிப்ரவரி 28 எடுத்துக்க வந்தது தான், சரிங்களா? இது ஒரு சின்ன விஷயம் தான், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே, பார்த்துட்டேன். அப்போ இது வந்து லீப் இயர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜனவரி 27ஆம் தேதியெலாம் புதன்கிழமைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ 27 நாள் நமக்கு தேவையில்லை. ஜனவரி மாதம் முதல் எத்தனை நாள்னா 31 நாள், ஏன்னா நம்ம மோடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆள் காட்டி விரலில். அப்போ அங்கே பாருங்கள், ஜனவரி மாதம் 31 நாள்,
இதில் வந்து இவன் 27ஆம் தேதி புதன்கிழமன் தெரிஞ்சிருச்சு. மீதி அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குன்னா 27 தெரிஞ்சு போச்சா, 28 29 30 31 4 இருக்குது சரியா. அப்போ 4 தான் எடுத்துக்கணும் ஜனவரி, ஓகேவா. பிப்ரவரி 28 அதை எழுதிக்கிட்டேன். அடுத்தது வந்து மார்ச் வந்து பள்ளத்தில் வருது, அதனால 30 ஓகேவா. அடுத்தது வந்து ஏப்ரல் வந்து மோட்ல வருது, அப்போ 31 புரியுதா. அடுத்தது மே வந்து பள்ளத்தில் வரும் கரெக்டுங்களா, அதனால என்ன பண்ணி இல்லை ஏப்ரல் வந்து இங்கே பாருங்க, நான் மறுபடியும் இருங்க ஒன் செகண்டு, ஏன்னா நான் குழப்ப விரும்பல ஒவ்வொன்றா கோடு போட்டே காமிக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு புரியலன்றீங்க. ஜனவரி ஓகேங்களா, அடுத்தது பிப்ரவரி வந்து 28 கரெக்டா. அடுத்தது மார்ச் வந்து மோட்டில் வரும், 31 கரெக்டா. அடுத்தது வந்து ஏப்ரல் வந்து பள்ளத்தில் வரும், அப்போ 30 கரெக்டா. அடுத்தது வந்து மே வந்து கண்டிப்பாக மேட்டில் இருக்கும், அப்போ 31 சூப்பர். அடுத்தது மே முடிஞ்சா ஜூலை வருது, 30 அதுக்கு அடுத்தது ஜூலை வருது, 31 இதான் இம்பார்ட்டன்ட். ஜூலை வந்து சுண்டு விரலில் வரும், ஆள்காட்டி சுண்டு விரலில் மோட்டில், அப்போது அத்தோடு முடிஞ்சிருது. அடுத்தது ஆகஸ்ட் எடுக்கும்போது அதே சுண்டு விரல் மோட்டில் தான் ஆரம்பிக்கணும், அதனால 31 இதை மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். செப்டம்பர் மாதம் 30 அப்படிங்கப்பா, இதுதாங்க இத்தனை மாதமாயா கொடுத்து வச்சுருக்கான், கொடுத்துருக்கான் ரொம்ப ஈஸி, குழப்ப வேண்டாம் சரிங்களா. இதில் செப்டம்பர் மாதம் 3 தான் கேட்குறாங்க, அப்போ இந்த செப்டம்பர் மாதம் 30 தேவையில்லை, எனக்கு 3 போதும் சரிங்களா. ரைட், இதில் நான் இப்போ தான் உங்களுக்கு ட்ரிக் சொன்னேன். என்ன ட்ரிக்னா, இது மொத்தத்தையும் கூட்டி 7 வகுத்தா எத்தனை நாள் மீதி வருதோ அதை போட்டுப்பீங்க. எதுக்கு சும்மானா இங்கே பாருங்க 28 31 30 எல்லாத்தையும் கூட்டிமானா ரொம்ப ரொம்ப சிரமம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 இங்கே பாருங்க, அப்படியே உங்களுக்கு கீழே எழுதுறேன், 4 அப்படி வச்சுக்கிறேன் சரியா. அதுக்கடுத்தது 28 வருது, 28 7 வாய்ப்பில் முழுமையாக வகுப்பட்டுரும், அதனால அது விட்டுருங்க. அடுத்தது 31 வந்து 7 வகுத்தா நம்ம போன கிளாஸ் தான் பார்த்தோம், 3 அவ்வளோதாங்க பாருங்க சிம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30 2 31 3 அடுத்தது 30 2 அடுத்தது 31 3 வரும் மீதி, அடுத்தது 30 வந்து 31 வந்து 3 கிடைக்கும் சரிங்களா. இதுலேயே பாருங்க சைடில் எதுக்கு 31 இருக்குது 3 28 போயிடுச்சு 4 அவ்வளோதாங்க. இப்போ இந்த நம்பர் கூட்டுறது ஈஸி, மைண்ட்லே கூட்டு போயிடலாம், சிரமமே இல்லை சரிங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் குயிக்காக இருக்கும். 4 3 2 3 2 3 இதெல்லாம் கூட்டிகிட்டே வாங்க நான் சொல்ல சொல்ல. அடுத்தது 3 3 மொத்தத்தையும் கூட்டுங்க சாமி, எம்பிட்டு வருது அப்படின்னு கேட்டால் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து 23 வரும் கூட்டிட்டீங்களா. ரைட், இதை 7 வகுத்துருங்க, 1 7 7 3 21 ஸோ நமக்கு 21 முழுமையாக போயிடுது. 23 21 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும் கரெக்டுங்களா. 23 21 போயிடுது, மீதி 2 கிடைக்குது சரியா. அப்போ 1 2 வச்சுக்கிறேன். இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்கான் பாருங்கள், எங்கப்பா புதன்கிழமை, புதன்னா 2 வியாழன் வெள்ளி, அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை ஆன்சர்ப்பா. செக் பண்ணி பார்க்கலாமா, இதோ பாருங்க ஒரிஜினல் க்வெஸ்சன் அசால்ட்டாக போட்டேன், ரொம்ப எளிமையாக உங்கள் கைவிரல் வச்சுக்கிட்டே போட முடியும், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கேலண்டர் சம்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் நான் இப்போ சொன்ன மெத்தடே யூஸ் பண்ணி போடுங்க, கரெக்டாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலனா எந்த ஏரியாவில் புரியல அப்படின்றத சொல்லுங்கள், ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.